வேதகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நம்ம வேதகமத்திலிருந்து ஒரு ஆழமான ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம். நீங்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹலோ மாதவன், இந்த நிகழ்ச்சியில் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம படிக்க போகிறோம்? இன்னைக்கு நாம வேதாகமத்தில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரி, தாவீதை எதிர்த்த 5 பெலிஸ்த ராட்சதர்கள், 5 பெலிஸ்த ராட்சதர்கள்ங்கிறத பார்க்க போறோம். வேதாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராட்சதர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் ஆதியாகமத்திலிருந்து அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். அதுலேயும் ஆதியாகமம் 6:4 வாக்கியத்தில் அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று, நோவாவின் காலத்தில் யார் இருந்திருக்கிறா? ராட்சதர்கள், ராட்சதர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த ராட்சதர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரண மனிதர்களைப் போல் அல்ல, அவங்க சாதாரண மனிதனை விட 2 மடங்கு உயரம் கொண்டவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வேதாகமம் ஆதாரப்பூர்வமாகவே சில விஷயம் என்ன பண்ணுது, சொல்லுது. அப்ப 2 மடங்கு என்று பார்க்கும்போது சாதாரண சராசரியா ஒரு மனிதன் அவனுடைய உயரம் அப்படிங்கிறது 5 அடி, 6 அடி, ஏன் 6 அடி 7 அடி கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம் இருக்கலாம், இது வந்து சராசரியான உயரம்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா 9.5 அடி, 10.5 அடி, 14 அடி அப்படின்னு உயரமாக இருக்கக்கூடியவர்களாக, மிகவும் பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இந்த ராட்சதர்களில் பெலிஸ்த வம்சத்தில் 5 ராட்சதர்கள் இருந்தாங்க. இந்த 5 ராட்சதர்களுமே தாவீதை எதிர்த்தவர்களாக இருந்து பின்னாட்களில் தோல்வியுற்றவங்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. இதில் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராட்சதரையும் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னா கோலியாத். கோலியாத் என்னும் ராட்சதனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராட்சதனின் உயரம் எவ்வளவு என்பதையும் எப்படி வீழ்த்தினார் தாவீது என்பதையும் பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா வசனம்? நிச்சயமா. 1 சாமுவேல் 17:4 அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான், அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா கோலியாத்தின் உயரத்தை வேதாகமம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜாணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 முழம் என்பது எவ்வளவுன்னு தெரியுமா? சில நேரத்தில் அந்த பூக்கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூ கட்டுறவங்க 1 முழம் பூத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க இந்த கையின் முழியில் இருந்து இந்த நடுவிரலின் உயரம் வரைக்கும் ஒரு அளவு வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுப்பாங்க. இந்த கையின் முழியிலிருந்து நடுவிரல் உயரம் வரைக்கும் எவ்வளவு அடிக்கணக்கில் சொல்லுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 அடின்னு சொல்லுவாங்க. அப்போ கோலியாத் 6 முழம் இருந்தாரு அப்படின்னா 9 அடி வரைக்கும் அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 9 ஃபீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 ஜாணம் அப்படிங்கிறத ஒரு 6 அடின்னு வச்சிங்கன்னா 9.5 அடியிலிருந்து 10 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னா கோலியாத். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோலியாத் பக்கத்தில் நம்ம நின்னோம் அப்படின்னா அவர் இடுப்பு கீழே தான் என்ன பண்ணுவோம், நம்ம நிற்போம். இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்லையா? நிச்சயமா. ஒருவேளை தாவீது கூட அவருடைய இடுப்பு அளவுக்கு தான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த தாவீது கோலியாத்தை ஒரே கூழாங்கல்லால் வீழ்த்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் என்பதை இந்த சரித்திரத்தின் பக்கங்களை வாசிக்கும் பொழுது நாம என்ன பண்றோம், தெரிந்து கொள்றோம். விருப்பமுள்ளவர்கள் இதே 1 சாமுவேல் 17 தொடர்ந்து வாசித்தால் இந்த சம்பவத்துடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நம் பட்டியலில் இருக்கக்கூடிய 2வது நபரை நம்ம பார்க்க போறோம். இந்த 2வது நபரை நாம் பார்ப்பதற்கு 2 சாமுவேல் 21 கடந்து போகலாம். 2 சாமுவேல் 21:15 பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். 16 அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபெனாப் எனும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். 17 செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான்.
அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களுடைய யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. சரி, அந்த யுத்தத்தில் தாவீதை வெட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த ஒரு ராட்சதன், அவன் பேர் என்னன்னா இஸ்பி பெனாப் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவன் வெட்ட வேண்டும் என்று வந்தான், ஆனால் அபிசாய் என்ற தாவீதின் போர் சேவகன் அவனை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபருடைய பெயர் இஸ்பி பெனாப், அவனும் பெலிஸ்த ராட்சதனாக இருந்தான். சரி, இவன் ஏன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று நினைத்தான் என்றால், இந்த நபருக்கு முந்தைய காலத்தில் தான், பல வருடங்களுக்கு முன்பாகத்தான், கோலியாத் என்னும் பெலிஸ்த ராட்சதனை கொன்று போட்டார் தாவீது என்பது நன்றாக தெரியும். அதனால பெலிஸ்த ராட்சதர்களுக்கு இந்த தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும். சரி, சரிங்களா? நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மூன்றாவது ராட்சதன் யார் பாத்திரலாமா? தொடர்ந்து நாம் அதே அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 21:18 அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபெக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். இந்த வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, திரும்பவும் இஸ்ரேல் மக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. இப்போ ஒரு ராட்சதன் வரான், அவனுடைய பெயர் என்னவென்றால் சாப்பை என்று வேதம் கூறுகிறது. இந்த சாப்பை என்ற பெலிஸ்த ராட்சதனை தாவீதின் போர் சேவகனாகிய சீபக்காய் வெட்டி போட்டான் என்று வாசிக்கிறோம். இவர் தான் நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய மூன்றாவது ராட்சதன். சரி, சரி, நம்ம இன்னும் பட்டியலில் எத்தனை பேரை பார்க்கணும்? ரெண்டு பேரை பார்க்கணும். முதல்ல கோலியாத் என்னும் ராட்சதனை நாம் பார்த்தோம், இஸ்பி பெனாப் என்னும் பெலிஸ்த ராட்சதனை பார்த்தோம், இப்ப சாப்பை என்ற பெலிஸ்த ராட்சதனை பார்த்திருக்கிறோம். நானாவது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நான்காவது நபர் கோலியாத்தின் உடன் பிறந்த சகோதரன் தான் இந்த நான்காவது ராட்சதன். வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 21:19 பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரையார் கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரியதாய் இருந்தது. இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கோபிலே ஒரு யுத்தம் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. இங்கே தாவீதின் ஊரானாகிய பெத்லகேமியனான எல்கானான் என்ற மனிதன் கோலியாத்தின் சகோதரனை வெட்டி போட்டான் என்பதை பார்க்க முடிகிறது. சரி, ஆனா கோலியாத்தின் சகோதரனின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல இல்ல. ஆனா வேதாகமத்துல இன்னொரு பகுதியில் கோலியாத்தின் சகோதரனின் பெயர் என்னங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? கண்டிப்பா. 1 அதிகாரம் 5 வாக்கியம் திரும்ப பெலிஸ்தரோட யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரியதாய் இருந்தது. இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா கோலியாத்தின் சகோதரனின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன பெயரு? லாகேமி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, கரெக்டா நான் சொல்றது? இப்ப நம்ம பட்டியல் எத்தனை பாத்துட்டோம்? 4 பாத்துட்டோம். முதலாவது கோலியாத் என்னும் ராட்சதன், இரண்டாவது இஸ்பி பெனாப் என்னும் ராட்சதனை பார்க்கிறோம், மூன்றாவது சாப்பை என்னும் பெலிஸ்த ராட்சதனை பார்க்கிறோம், நான்காவது கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை பார்க்கிறோம். சரி, ஐந்தாவது ராட்சதனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராட்சதனை பற்றி பெயர் குறிப்பிடப்படல, ஆனால் இவனை பற்றின ஒரு பெரிய அடையாளம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, வசனம் வாசித்து அவனுக்கு பெயர் வைக்கலாம். ஓகேவா? நிச்சயமா வாசித்து விடலாம். 2 சாமுவேல் 21:20 இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சிமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த வசனத்துல ஐந்தாவது ராட்சதனை பற்றி பார்க்கிறோம். இந்த ராட்சதனை பற்றி பெயர் குறிப்பிடப்படல, ஆனா அடையாளம் சொல்லப்படுகிறது. அவனுக்கு ஒரு கையில 6 விரல், மற்றொரு கையில 6 விரல், மொத்தம் 12 விரல், ஒரு கால்ல 6 விரல், மற்றொரு கால்ல 6 விரல்னு அங்க 12 + 12 = 24 விரல்கள் கொண்ட ராட்சதன். இவனை யார் கொன்றார் என்றால் தாவீதின் சகோதரனின் மகன் யோனத்தான் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் சரி கொலை செய்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படி 5 நபர்களும்
இஸ்ரவேலின் தெய்வத்தை நிந்தித்து தாவீதுக்கு எதிராக வந்த ராட்சதர்கள். ஆனால் இந்த ஐந்து ராட்சதர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தோல்வியுற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கு உயரம் இருந்திருக்கலாம், பலன், உடல் பலன் இருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் அந்த ராட்சதர்கள் எல்லோரும் நம்முடைய இரட்சகருக்கு முன்பாக நிற்பதற்கு பலன் இல்லாதவர்கள். தொடர்ந்து அந்த இரண்டு வசனங்களையும் வாசிக்கிறேன், இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, 2 சாமுவேல் 21:22 இந்த நான்கு பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இந்த நாலு பேரும் பிளஸ் கோலியாத்தையும் சேர்த்தா அப்படின்னா மொத்தம் எத்தனை பேரு? ஐந்து பேருங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஐந்து பேரும் ராட்சத குணங்கள் கொண்டவர்கள். இந்த ராட்சத குணங்கள் கொண்டவர்கள் அவங்களுடைய சுய பலத்துல தான் நம்பி இருப்பாங்க. தன்னுடைய திறமை, தன்னுடைய திட்டம், தன்னுடைய யுக்தி, தன்னுடைய தந்திரங்கள் இதுலயே என்ன பண்ணிருப்பாங்க, சார்ந்திருப்பாங்க. ஆனா இஸ்ரவேலின் தெய்வத்தை நம்புகிறவர்கள் தன்னுடைய சுய பலன் அல்ல, தன்னுடைய திறமை அல்ல, தன்னுடைய சாதுரியம் அல்ல, பரலோகத்தின் தெய்வத்தினால்தான் எனக்கு பலன் கிடைக்கிறது, அவர் இருப்பதினால்தான் நான் இருக்கிறேன், அசைகிறேன் என்று நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரி, இந்த ராட்சதர்கள் வீழ்ந்ததற்கான காரணம் இஸ்ரவேலின் தெய்வத்தை நிந்தித்து தன் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் மெய்யான இரட்சகரை பின்பற்றுகிறவர்கள் தன் மீது பலனை சார்ந்திராமல் இரட்சகரின் பலனை சார்ந்திருந்தார்கள். அதனால இவங்க ஜெயிச்சாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விழுந்துட்டாங்க. நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது. என்ன பாடம்னா, சரி, நமக்கும் ராட்சத பண்புகள் அநேகம் இருக்குது. சில நேரம் ராட்சசனை போல கத்துறோம். குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்தது என்றால் குரலை உசத்தி கத்துவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, மூர்க்க குணம் இருக்கிறது, கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் ஏற்படுவது, வெறுப்பு வந்தால் முற்றிலுமாக வெறுக்கக்கூடிய சுபாவம், எவரையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, எதுக்குனாலும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, யாரை பற்றினாலும் குறை பேசிக்கிட்டே இருக்கிறது, யார் மேலேயாவது பழி போட்டுக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்களை யாராவது பார்த்துட்டா நான் மட்டும்தான் ரைட்டு, மற்றவங்களாம் தப்பு அப்படின்னு நினைக்கிற ஒரு சுபாவம், இப்படிப்பட்ட கேடான சுபாவங்கள் எல்லாமே ராட்சத குணங்கள். இந்த ராட்சத குணங்கள் இருக்கிறவர்கள் வீழ்ந்து போவார்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க மாட்டாங்க. அவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்பதற்கான ஆதாரம் தான் ஆண்டவர் இந்த சரித்திரத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ராட்சத குணங்கள் நம்மில் மாற்றப்பட்டு இரட்சகரின் குணங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இரட்சகரின் குணம் என்ன? ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், எல்லாருக்கூடையும் சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு சிலர்லாம் பேசும்போது இன்னும் கொஞ்ச நேரம் பேசுகிறத கேட்க மாட்டோமா, அப்படி இருக்கணும் நம்முடைய பேச்சு. எப்போ பார்த்தாலும் கராராக காயப்படுத்துகிற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் சாந்த குணம் உள்ளவர்களாக பேசணும். கூடுமான மட்டில் எல்லார் இடத்துலையும் சமாதானமாக இருக்க பழகணும், அன்பா இருக்கணும், உபசரிக்கணும், உதவி செய்யணும். இதுவே இரட்சகரின் பண்பாய் இருக்கிறது. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, ராட்சத பண்புகள் நம்மில் ஒளிந்து இரட்சகரின் பண்பு நம்மில் வளருவதற்கு இரட்சகரிடத்திலே நாம் முறையிடுவோம். அவர் நம்மை ராட்சத சுபாவத்தை அழித்து இரட்சகர் சுபாவம் வருவதற்கு உதவி செய்வார். நிச்சயமா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க. வேதாகமத்தில் உள்ள ஐந்து முக்கியமான ராட்சதர்கள் அப்படின்ட்டு ஒருவேளை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் யாருக்காவது இந்த ராட்சதமான ஒரு குணம் இருந்தால் இரட்சகர் இடத்தில் சென்று போய் நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு ஆவிக்குரிய கருத்தை சொன்னீங்க. இது நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் சகோதரரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.